மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோபம் இருக்கு இல்லைங்களா, இந்த கோபத்துல பல வகையான கோபம் இருக்கு. திடீர்னு வர கோபம், உணர்ச்சி வசப்பட்டு வர கோபம், ஆவேசத்துல வர கோபம், கோபத்தினால் வருகின்ற கோபம், குடும்பத்துல வருகின்ற பர்சனல் கோபம், ஆபீஸ்ல வருகின்ற அபிஷியல் கோபம், மற்றவங்களை நம்மளை பார்த்து பயப்படணுன்றதுக்காக நமக்கு வராத இல்லாத கோபத்தை அடுத்தவங்களை பயமுத்துறதுக்காக வர வைக்கிற கோபம். இப்படி கோபத்துல பல வகையான கோபங்கள் இருந்தாலும் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கோபம், அந்த கோபம் ஸ்கிரிப்ட் கோபம். ஸ்கிரிப்ட்ன்றது இந்த கதை திரைக்கதை வசனம் எழுதுவாங்க இல்லைங்களா, அதுதான் மொத்தமா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல வருகின்ற ஸ்கிரிப்ட் கோபத்தை தான் இந்த காணொலியில நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நிறைய கானா பாடல்கள் கேட்டிருப்போம். அதுல ஒரு பிரபலமான கானா பாடல், நான் தினந்தோறும் ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறேன், பட்ட சாராயத்துல சம்பாதிச்சதை அழிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரபலமான கானா பாடல் மாதிரி நாங்க தினந்தோறும் நாட்டு மக்களுக்காக எவ்வளவு உழைக்கிறோம், நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக நாங்க தினந்தோறும் எவ்வளவு போராடுறோம். ஏன் அவசரப்படுறீங்க, நாங்க என்ன சொல்ல வந்தோம், பாதிலேயே கட் பண்ணாங்க எப்படிங்க? அடுத்தவங்க யாராவது அவங்க தேவைக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா, அந்த போராட்டத்தை எங்க தேவைக்காக நாங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு சாதகமா திசை திருப்ப முடியுமோ அந்த மாதிரி திசை திருப்புற போராட்டத்தை நாங்க எங்களுக்காக பண்றோம்னு சொல்ல வந்தோம். நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. அந்த மாதிரி ஊருக்குள்ள சமீபத்துல 3 தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு போராட்டத்தை எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி, எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நாங்க திசை திருப்புற போராட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்பட்டு வரும் ஃபாக்ஸ்கான் நிறுவன பெண் ஊழியர்கள் தங்கியிருந்த விடுதியில், அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில ஐபோனுக்கு உதிரி பாகங்கள் தயாரிப்பதுதான் அவங்க வேலை. அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியறாங்க. அந்த பெண்களுக்கு தங்குவதற்கு தனியாக விடுதிகள் இருக்கு. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே கொரட்டூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 100-க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனை அதே பிரச்சனை தான். அதே போல ஃபுட் பாய்சன் ஆகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்கள் இருந்து ஒரு 8 பேர் இறந்துட்டாங்க. உடனடியாக 4 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த முதன்மையான ஊடகங்களும் அன்னைக்கு மட்டும் 4 பேர் இரவு இறந்திருக்காங்க. இன்றைக்கு அதாவது 2018 டிசம்பர் 18ஆம் தேதி காலையில அதிகாலையில 5 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் இதுவரைக்கும் 9 பேர் வந்து பெண்கள், அந்த 57 பேர் அட்மிட்டால இருந்தாங்க. அந்த மாதிரி 8 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் எங்ககிட்ட இருக்குதா? கிடையாது. இருந்தாலும் ஆதாரம் எங்ககிட்ட இருக்கிற மாதிரியே ஏதோ உண்மையை பேசுற மாதிரியே நாங்க பேசணும். எதை வச்சு சொன்னோம்? வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம். மேல பெண்கள் நடத்துற அந்த போராட்ட காலத்துக்கு அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் யாருமே வரல அப்படின்ற ஒரு பொருளை கலப்பணும். யாரையுமே வந்து அரசரப்புல இருந்து நேரடியாக பார்த்து இந்த 9 உயிர் போனதுக்கான காரணம் வந்து உணவு ஏற்பட்ட விஷத்தன்மை தான், ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தல. எதுக்காக நாங்க பொருளை தான் கலப்பணும் அப்படின்னு உண்மையை சொல்றோம் தெரியுங்களா? போராட்ட காலத்துல யாருமே வரலன்னு சொன்னோம், ஆனா அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அதிகாரிகள் வந்திருக்காங்க, காவல்துறை அந்த போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. 8 பெண்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு பொருளை கலப்பணும் இல்லைங்களா? அதே போல இறந்துட்ட அந்த 8 பெண்கள் இருந்து ஒருத்தர் வீடியோ கால்ல கான்டாக்ட் பண்ணி, நல்லா இருக்கீங்களா? இதை போல அடுத்தடுத்து இறந்த பெண்கள் எல்லாருமே நலமாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமா அவங்க கிட்ட எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு தப்பான செய்தியை அனுப்பிச்சிருக்காங்கம்மா, அந்த தப்பான செய்தியை பொய்யான செய்தியை நம்பி இந்த மாதிரி போராட்டம் பண்றீங்களேன்னு அதிகாரிகள் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. ஐயோ, போராட்டத்தை கைவிட்டாங்களே, போராட்டத்தை முடிச்சிட்டாங்களே, நாங்க எதிர்பார்த்த போராட்டம் இன்னும் நடக்கலையே, அதனால நின்னு போன போராட்ட இடத்துல இருந்து அந்த பிரச்சனை நாங்க புது பிரச்சனை கலப்புவோம். அந்த பெண்கள் உணவு சாப்பிட்டதால மயங்கி விடல, ஏதோ மரணமான முறையில அவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு இருந்தவங்க, நல்லா இருந்தவங்க, வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சாப்பிட்டு இருக்காங்க, மயக்கம் வந்திருக்கு, கீழே விழுந்துருக்காங்க, வாந்தி வந்திருக்கு, அரசு மருத்துவமனைக்கு போறாங்க, உடனே ஒரு மணி நேரத்தை இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த அந்த 8 பெண்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையின் காரணமாக ஏதோ ஃபுட்ல ஏதோ கலந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பொருளை கலப்பணும். இந்த நிறுவனங்கள்ல எதுவும் வந்து நடந்துச்சா? இந்த பெண்களுக்கு வந்து நிறுவனம் சார்ந்து எதுவும் வந்து தொல்லைகள் ஏற்பட்டு அதனால இந்த பெண்களுக்கு வந்து ஒரு உணவுகள் பரிமாறப்பட்டுச்சான்னு பல சந்தேகங்கள் வந்து பாத்தீங்களா? வாண்டடா பர்பஸா திட்டம் போட்டு ப்ரீ பிளான்டா ஏதோ அந்த கம்பெனிக்காரன் தான் சாப்பாட்டுல ஏதோ விஷம் வச்சு அந்த 8 பேரை கொன்ன மாதிரி
இப்ப 57 பேர்ல 9 பேர் இறந்தாங்க, மீதி இருக்கக்கூடிய 46 நிலைமை என்ன? அவங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்களா? 48 பேருடைய நிலைமை என்ன? உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்களா இல்லையா, இல்ல எங்க வச்சிருக்கீங்க? வாட்ஸ்அப்ல வந்த தவறான புரளியான செய்தியை அப்படியே படிச்சு உண்மையான செய்தி மாதிரி நாங்க வீடியோல ஒப்பிப்போம். அந்த கூறுகிட்ட பேச்சுக்கு ஒரு 10 பேர் கைது தட்ட வேண்டியது. கொஞ்சம் கூட வேமா சூசோ அடிப்படை அறிவுன்றது இல்லாம நாங்க திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணுவோம். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம ஊருக்கு இந்த மாதிரி அரசியல் சிக்குவாங்க. எதுக்காக அடிப்படை அறிவு இல்ல நாங்களே ஒத்துக்கிறோம் தெரியுமா? அந்த மாதிரி 8 பெண்கள் இல்ல, ஒரே ஒரு பெண் இறந்திருந்தால் கூட இந்நேரம் அந்த இறந்து போன பெண்ணோட வீட்டுக்கு தகவல் போயிருக்கோம். அவங்க பெற்றோர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? நம்ம என்ன 1917 வாழ்ந்திருக்கிறோம்? இது மீடியா உலகம். எங்கேயாவது யாராவது எந்த தப்பு பண்ணாலும் உடனே உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரே செகண்ட்ல போய் சேர்ந்துருது. யாரு மூடி 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 வைக்கணும் மறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாத ஒரு மீடியா உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம். அதை போல 8 பெண்கள் ஒரு பெண் இறந்திருந்தா கூட இந்நேரம் அந்த பெற்றோர்கள் மீடியாவில் புகார் பண்ணி இந்நேரம் பெரிய பிரச்சனையா இருக்காதா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அந்த உண்மை என்னன்னு தெரியாம கூட நாங்க ஏன் நம்மள பிள்ளை கிளப்புறோம்? உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த காணொலி நீங்க பாக்கும்போது தெரியும். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தேங்கணும். அந்த மாதிரி போராட்டம் நடக்கலனாலும் அந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கு பிரச்சனையே இல்லைனாலும் நாங்களே ஏதாவது புது புது பிரச்சனையை உருவாக்குவோம். சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக போராட்டம் நடந்து அந்த போராட்டம் நின்றுட்டாலும் அந்த போராட்டத்தை பெருசாகிறதுக்காக நாங்களே ஏதாவது அந்த போராட்டத்தை குறித்து பிரச்சனையை பெருசாக எழுப்புவோம். அந்த மாதிரி பொய்யாக புரளியாக வருகின்ற செய்தியை அப்படியே படிச்சு உண்மையான செய்தி மாதிரி மக்கள்கிட்ட அந்த புயலை விட வேகமாக கொண்டு போய் சேர்ப்போம். உணவுல வந்து வேற ஏதோ வந்து பூச்சிக்கொல்லியோ இல்ல வேற ஏதோ கலந்துருக்கு, அந்த மாதிரி பொய்யான புரளியான செய்தியை எதுக்காக மக்கள் கிட்ட புயலோட வேகமான வேகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம்? உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? இது புரியுதா? இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு எப்படியாவது அதிருப்தியை உருவாக்கணும். இந்த கேடுகட்ட ஆட்சியாளரை உருவாக்கிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு வாக்காளனும் பொறுப்பு. அந்த மாதிரி மக்களை ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணும்னா நாங்க இந்த மாதிரி ஏதாவது பொய்யான புரளியான செய்தியை கலப்பி ஊருக்குள்ள போராட்டம் புரட்சி புண்ணாக்கு கலவரம் ஏதாவது பண்ணினேங்கணும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதை போல மக்களை தூண்டி விடுற போராட்டத்தை ஏற்படுத்துற கட்சி நம்பர் 1 அதோட கிளை கட்சி நம்பர் 2 நாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. அதுவும் இதுவும் ஒண்ணுன்னா என்ன ஒண்ணுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவா தெரியுதுங்களா? அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைங்க. எதுக்காக இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை மக்கள் வெறுக்கணுன்றதுக்காக நாங்க இதெல்லாம் பண்றோம்ன்ற உண்மையை நாங்களே சொல்றோம்னா, கடந்த 10 வருடங்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆனா எந்த பிரச்சனைக்குமே நாங்க எடுத்து குரல் கொடுக்கல. அப்ப நாங்க என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? சமீபத்துல மலையை குறைஞ்சு எடுக்கிறாங்க, அந்த மலை கடத்தல எப்படியா தடுக்கணுன்றதுக்காக நான் அவதூறு பேசி தேவையில்லாம உள்ள போன விவகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே ஒரு காணொலி வெளியிட்டோம். அந்த மாதிரி வெளியிட்ட காணொலியில தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு முழு உதாரணமா அடுத்து நாங்க தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த காணொலியில என்ன சொல்லிக்கோன்னு நீங்களே பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இடம் பாருங்க, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் மலை, இந்த இடத்துல முழுக்க மலை இருந்திருக்கு. இன்னைக்கு இதுல கிட்டத்தட்ட 60 கீழே ஆழமாகி தண்ணி கிடக்கு. இதை யார் உடைச்சது? 10 வருடங்கள்ல மலையை குடஞ்சி 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 மலையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த 10 வருடத்துல என்ன கட்சி ஆட்சியில் இருந்ததுங்க? ஆட்சியில் இருப்பது நாங்கள். அந்த 10 வருஷமா மலையை குறைஞ்சி எடுத்துனும் போது நாங்க குரல் கொடுக்காம என்ன பண்ணிருந்தோம்? அந்த மாதிரி 10 வருஷமா நாங்க அப்படி இருந்துட்டு திடீர்னு 3 மாசத்துல எங்கிருந்து எங்களுக்கு வீரம் வந்தது? அவங்களுக்கு வராத கோபம் எனக்கு வந்துருச்சு. எப்படி இந்த கோபம் வந்தது? என் கோபம் நியாயமானதா இல்லையான்னு இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மலையும் நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க புரிஞ்சுக்கணும். காணொலியோட ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, ஸ்கிரிப்ட் கோபம். அந்த ஸ்கிரிப்ட் கோபம் இதுதான். யாரோ எங்கெந்தோ எழுதி கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டின் மூலமாக வருகின்ற கோபம். உண்மையான நேர்மையாக நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக நாங்க குரல் கொடுக்கணும்னா கடந்த 10 வருடங்கள்ல மலையை குறைஞ்சி எடுத்துனுக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டை நானே என்னுடைய காணொலியில கொடுக்குறேன். ஆனா ஏன் அந்த 10 வருஷமா எங்களுக்கு கோபம் வரல? கேரளாவிலும் மலைகள் இருக்கு, ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சரா இருக்கான், இங்க இல்ல. அதான் பிரச்சனை. நாங்க ஏன் தட்டி கேக்கல? மலை கடத்தல நாங்க ஏன் தடுக்கல? அப்ப அந்த சமயத்துல நாங்க என்ன பண்ணிருந்தோம்? அதுக்கப்புறம் அடுத்து எங்களுக்கு மத்தாப்பு தான்.
அந்த மாதிரி எங்க மனசுக்குள் மத்தாப்பு ஒழியணும்னா எங்க சித்தப்பு ஆட்சி வரணும். அந்த மாதிரி எங்க சித்தப்பு ஆட்சி வரணும்னா இப்ப இருக்கிற ஆட்சி ஒழியணும். இப்ப இருக்கிற ஆட்சி ஒழியணும்னா ஏதாவது பிரச்சனையை ஊருக்குள்ள கலப்பணும். அந்த மாதிரி ஊருக்குள்ள பிரச்சனையை கலப்பணும்னா ஏதாவது பொய்யான போலியான நடக்காத செய்தியை கலப்பினா மட்டும்தான் ஊருக்குள்ள புரட்சி நடக்கும், போராட்டம் நடக்கும், கலவரம் வெடிக்கும். அதன் மூலமாக இந்த ஆட்சி கலையும். ஆட்சி கலைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது யாரு? எங்க சித்தப்பு எதிர்கட்சி. அந்த சித்தப்பு எதிர்கட்சி அப்புறம் ஆளுகட்சியும் ஆயிடுவாரு. பைத்தியம் போல இருக்கும் இவர்தான் மாரிதாஸ் யூடியூப் சைக்கோ அப்படின்னு ஓபனா வெளியிட்ட காணொளி. கொரோனா ஜிகாதிகள், கொரோனா தீவிரவாதிகள், தப்லீக் ஜமாத்துக்கு கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால தான் கொரோனா பரவிடுச்சுன்னு சொல்லி இஸ்லாமிகள் மீது மிகப்பெரிய பழியை தூக்கி போட்டு அவங்க மீது வெறுப்புணர்ச்சி உருவாக்குனாதான் இந்த மயில் புடிங்கி மாரிதாஸ். ஆனா அதே இப்ப 2021 திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த யூடியூப் சைக்கோ இப்ப தியாகி ஆயிட்டாரு, தேசியவாதி ஆயிட்டாரு. ஐயோ தம்பி போர்தாஸ் இப்படி பண்றீங்களே அப்படின்னு முன்னாடி முட்டு கொடுத்து வந்து நிற்போம். என்ன சொன்னாரு அவரு? தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகதா அப்படின்னு சொன்னாரு. இதுல தப்பு இருக்கு. அன்னைக்கு தூத்துக்குடியில 13 பேரை சுட்டப்ப நாங்க தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகதா நாங்க கேட்டோமா? கேட்கல. ஏன் அந்த சமயத்தில் என்ன பண்ணிருந்தோம்? புதிய கல்விக் கொள்கை இதுக்கு முன்னாடி இந்த சித்தப்பு ஆட்சியில ஆதரிச்சாங்க. அப்ப அந்த சமயத்தில் நாங்க தட்டி கேட்டோமா? என்ன பண்ணிருந்தோம்? 3 வேளாண் மசோதா சட்டம். அந்த 3 வேளாண் மசோதா சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான விவசாயிகள் எதிர்த்தாங்க. ஆனா எங்க சித்தப்பு ஆட்சி அந்த சட்டத்தை ஆதரிச்சது? அப்ப நாங்க ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தோமா? விவசாயிகளுக்கு ஆதரவா நின்னுமா? நிக்கல. அப்ப அந்த சமயத்தில் நாங்க என்ன பண்ணிருந்தோம்? கோபம் யாரோ எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டின் மூலமாக வந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கோபம். அந்த மாதிரி உண்மையா பொய்யான விசாரிக்காம யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட அப்படியே படிச்சதன் விளைவுதான். இந்த விவகாரத்தில் தரமற்ற உணவு வழங்கியதாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே பாக்ஸ்கான் தொழிற்சாலை ஊழியர்களின் உடல்நிலை குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக யூடியூபர் சாட்டை துரைமுருகன் திருச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் கைது. மாநாடு படம் மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி வருவோம் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க ரிப்பீட், வருவோம் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க ரிப்பீட், வருவோம் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க ரிப்பீட். அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது அவரை வெளியே வந்துட்டு நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எதையா பேசி தீரானு. இந்த மாதிரி தொடர்ந்து கைது பண்ணினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, எப்படியா உங்களை கைது பண்ணாம இருப்பாங்க? எப்படி கைது பண்ணாம இருப்பாங்க? இந்த மாதிரி சாகாட ஒரு 8 பேரை சாகடிச்சு அந்த 8 பேர் மரணத்தை கொரோனா பட்டியலில் கொண்டு போய் அரசாங்கம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க? இறந்த 9 பேருமே கொரோனாவால இறந்து போயிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல ஊருக்குள்ள எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரம் நடந்தே தீரணும்ன்ற ஒரு வெறித்தனமான உள்நோக்கம் உங்களோட அந்த காணொலியை தெரிஞ்சது. எப்படி தெரியுமா? இந்த பெண்களை கொலை செய்வதற்கு கொலைதான் கிட்டத்தட்ட ஒரு இனப்பொருள் மாதிரி அந்த காணொலி காட்சி நம்மளால பார்க்க முடியல. ஆயிரக்கணக்கான பெண்கள் கோவோன்னு அழுறாங்க. பூச்சிக்கொல்லின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. இந்த மரணத்தை கொரோனா மாதிரி திசை திருப்பது அரசாங்கம் அதுவும் பரவாயில்ல. ஆனா இனப்படுகொலைன்னு கொண்டு போனீங்க இல்லையா, அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது உண்மையிலேயே நீங்க ஊருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு உள்நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை, அதான் உண்மை. உங்களை மாதிரி ஊருக்குள்ள இந்த மாதிரி பொய்யான புரளி பச்சை கேட்டு நம்பி போராட்டம், அந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்படுகின்ற வன்முறை, அந்த வன்முறையின் மூலமாக ஏற்படுகின்ற கலவரம், அந்த கலவரத்தின் மூலமாக ஏற்படுகின்ற உயிர் சேதங்கள், பொருளாதார பிரச்சனை, இதையெல்லாம் தவிர்க்கணும்னா தமிழ்நாடு என்னைக்குமே தமிழ்நாடு மாதிரியே இருக்கணும்னா, தமிழ்நாடு வழக்கம் போல பழைய மாதிரி அமைதி பூங்காவாகவே இருக்கணும்னா உங்களை மாதிரி நபர்களை தூக்கி உள்ள உட்கார வைக்கலனா தான் தப்பு. உள்ள தூக்கி உட்கார வைக்கிறதுல தப்பே கிடையாது. இது புரியுதா? என்ன கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்காக உங்களுக்கு தகுதிக்குதா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒரு மீம்ஸ் போட்டாங்க, அந்த மீம்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சுன்னு அந்த மீம்ஸ கிரியேட் பண்ண ஒரு இடத்துக்கு போயிட்டு கும்பலா கூட்டம் போயிட்டு இனிமேல் நான் மீம்ஸ் போட மாட்டேன், இதை போல எழுத மாட்டேன், இதை போல செய்ய மாட்டேன், இப்ப உங்களுக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் தானே அன்னைக்கு அவருக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணாரு. நீங்க ஏன் அவரோட கருத்துரிமையை கருத்து சுதந்திரத்தையும் போய் பறிச்சீங்க? அப்ப மட்டும் அவரோட கருத்து சுதந்திரம் பாதிக்காதா? அப்படின்னு இந்த சமயத்துல எங்களை பார்த்து கேட்கும் போது நாங்க எங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்போம்? இப்ப எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? நாங்க எங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்போம் கேக்குறேன்.
உண்மையான நேர்மையான கமெண்ட் நீங்க பதிவு. நன்றி.